கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அண்ணன்லாம் வந்துட்டு முன்னாடி போயிட்டுருக்கான். அண்ணன் வந்து லாஸ்ட் வீக்கே வந்துட்டு ஒரு 21 அவுரி மீன் பிடிச்சதாக வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தான், நான் பார்த்தேன். ஸோ இந்த வீக் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். நான் இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலாகுது. அண்ணன் வந்து சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறான். அப்போலாம் வந்து மீன் பிடிக்கணும். அந்த அதாவது சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு மீன் மாட்டோம். மீனா அது? அது மீனா? எக்ஸோடு ஆமாங்கண்ணா, கண்டிப்பாக இருக்கு. அங்கே பாருங்க எப்படி புகை ஏறிட்டு இருந்து. இங்கே இங்கே பாருங்க, ஒரு குட்டி ஆட்டம் தான். இங்கே தான் குட்டி பட்டையாது. மண்டலி போடு, போடி போச்சு. கிட்ட முடியாது. முதைய வலை விட்டு தந்துருக்கலாம். உன்னை அப்பதான் போச்சு ஒன்று பெருசா. என்ன பண்ணலாம்?
அடி மாட்டிச்சு மாட்டிச்சு அப்படி கைலி எடு கைலி எடுத்து கைலி எடுத்து செஸ்டில் மாட்டிருக்கு அந்த பையில் போட்டுக்கலாம் இதில் போட்டுக்கலாமா இதுவே பை பிஞ்சு போச்சுது பாக்கி எடுத்த சைஸா இங்கே பார்க்கல எனக்கு இங்கே கால் சோடு ரெண்டு குத்தணும் எங்கு போச்சு மேக்க போயிருக்குதா ஆமாம் ஏ வளை வளை வளைவிடு வா பாப்பா வளைவிடு வளைவிடு பை தலைகள இருக்குது கால்குடி கால்குடி வண்டி
ஒரே அடி 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 கொடுத்துட்டியா? ரெண்டு 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 பின்னாடி 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 இங்கே தான் வந்துச்சு. பிரவீனே சரியான செய்வேன், பிரவீனே பிரவீனே இவ்வளோ சரியான செய்வேன், பிரவீனே இவ்வளோ சரியான செய்வேன். பெரிய பெரிய மீன் அட்டி அட்டி விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, நீ கரைக்கு வந்துடுங்க கரைக்கு வந்துடுங்க கரைக்கு வந்துடுங்க. பெரிய செய்வேன் பெரிய செய்வேன். பைபுடி பைபுடி உரி 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 பைபுடி 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 கொசு வலையை போடுறீங்க? இது போய் கொசு வலையில் போடாதான் அந்த வயலை போட்டு பிச்சு வச்சு போயிருக்கேன். தண்ணியில் போட்டா தண்ணி கொசு வலை எடுத்து முடிஞ்சு அந்த போய் போட்டால் பிச்சு இப்போதான் நான் நீ தான் அப்புறம் இது கொடுத்துரு அதெல்லாம் எடுத்து அதில் போட்டு தண்ணியில் பிச்சு முடிச்சுக்கேன். ஆ போட்டுறேன் போட்டுறேங்க. அதில் இருக்கிற மீன் எடுத்து போடு. இந்த மீன் இருக்குதா? மீன் இருக்கும். குச்சி எடுத்து அள்ளி போட்டு எப்படி ஏன் பிடிக்கிட்டோம் இங்க இருக்குது. நல்லா மடிக்கூடு நல்லா மடிக்கூடு. இதையும் தூக்கிடு சோப்பு போய் தூக்கிடு. மழையை மாத்தி எடுத்து போறியா? அதை எடுத்துக்கோடு வந்து இந்த பக்கம் இல்லை. இப்போ நைட்டு 10 மணிக்கு போன மீன் பிடிக்க போனோம். இப்போது மணி விடிய காலம் 4:30 ஆயிடுச்சு. எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னா என்னில் நம்ம இப்போ பார்த்துடலாம். 2, 3, 4, 5 இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மீன். ஒரே குத்து தான் சென்டரில்.
ஒரே குத்து இறங்கினது. இது வந்து ஒரு ரெண்டு மூணு குத்திட்டியானா? இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இல்ல ரெண்டு பெரிய மீனையும் குத்தி விட்டீங்களா? இந்த மீன் வேற பக்கம் பிடிச்சது, அது வேற பக்கம் பிடிச்சது. இது ரெண்டும் தானே முதைய பார்த்தோம். இது வந்து அங்க பிடிச்சது, அந்த குழியில அந்த பிடிச்சது. இது 2 கிலோ வர 3 கிலோ வந்தது. இன்னைக்கு எல்லாம் எரி எழுந்துருச்சு எனக்கு. அதே இன்னும் ரெண்டு மீன் விட்டு அடிச்சு விட்டோம். சரியான பிடிக்கு இது. எத்தனை இருக்குது கணக்கு விட்டுட்டோம்? எத்தனை இருக்குது? என்ன ரெண்டு இது சரி. அட என்ன, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருக்கு. பதினாலு மீன் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போராடி பதினாலு மீன் தான் பிடிச்சிருக்கோம். வலையெல்லாம் எதுவும் பயன்படுத்தலை. நம்ம குத்தூசி வச்சு, இதுதான் குத்தூசி, இதை வச்சு நம்ம வந்து பிடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஜாக்பாட் தான் எங்களுக்கு. அதில் மட்டும் ஒரு நாலு கீழ்ச்சின்னா எல்லாத்தையும் இருந்தால் அவ்வளோதான். இதில் பற்றி போனதே நூறு இருக்கும். இது எதிரான மட்டும் ஆனால் அதான் இந்த மாதிரி சைஸ் இல்லை, இப்படி சைஸு, சின்ன சைஸு, இப்படி சைஸு.